ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் விபி சவுத் இண்டியன் ஃபுட். நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஹோட்டலில் செய்கிற மாதிரி மீன் வறுவல் எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த மீன் வறுவல் வீடியோவில் ஒரு சீக்ரெட்டான பொருள் சேர்க்க போகிறோம். அந்த பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் வறுவல் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி கெண்டை மீன் 1 கிலோ எடுத்திருக்கேங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம மீன் வறுவல் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க, அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபிஷ் சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருக்கணுன்றதுக்காக கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறோம். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை வேணான்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதுக்கு பதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. சோம்பு வந்து நல்லா பவுடர் பண்ணிங்கன்னா தேக்கட்டுற மாதிரி இருக்கும், அது லைட்டாக விழுதாக்கி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு முக்கியமாக நீங்கள் தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாதுங்க. தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா மசாலா வந்து ஒட்டாது. தேவைப்பட்டால் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அப்படி இல்லைனா இன்னொரு எக்கு சேர்த்துக்கலாம். அதே போல் மசாலா வந்து இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணுங்க, தண்ணி போல் இருக்கக்கூடாது. தண்ணி போல் இருந்ததுன்னா மசாலா ஒட்டாது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை மீனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உள்ள சைடில் எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. சைட்லலாம் மசாலா இல்லாமல் இருக்கும், அதனால் கைகளாலேயே நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி எல்லா மீன்களையும் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சீக்ரெட்டான பொருள் வந்து என்னன்ட்டு வீடியோட எண்டில் கொடுத்துருக்கங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வந்து எல்லா மீன்களும் மசாலா அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து நம்ம டைரெக்டாக எண்ணெயில் போட்டோன்னா மசாலா ஃபுல்லாக எண்ணெயில் உதிர்ந்துடும். அதுக்காக 1/2 அன் அவர் போல் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம் இந்த மீன்களை. நீங்கள் ஃப்ரீசரில் இல்லாமல் ஃப்ரிட்ஜில் வெளியில் வச்சிங்கன்னா 1 அன் அவர் போல் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 அன் அவர் போல் ஆயிடுச்சு, பொறிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். மீன் பொறிக்கிறதுக்கு எப்போவுமே எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெய் வந்து நம்ம ரீயூஸ் பண்ண முடியாது, அதனால் ஆயில் கம்மியாக விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு மீன்களாக சேர்த்துக்கலாம். ஸ்டவ் முக்கியமாக மீடியம் ஃப்ளேமில் தாங்க இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்துட்டால் சீக்கிரம் கருகிடும், மேலே வெந்திருக்கிற மாதிரி இருக்கும், உள்ளே வேகாமலே இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த ஆயிலை ரீயூஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு சின்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் எப்போவுமே மீன் வாங்கினேன்னா அதோட தலைப்பகுதி மற்றும் வால் பகுதியை வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணிப்பேங்க. சென்டர் பார்ட் மட்டும் பார்த்திங்கன்னா ஃப்ரைக்கு யூஸ் பண்ணிப்பேன். மீனோட ஹெட்டு நம்ம ஃப்ரைக்கு யூஸ் பண்ணோன்னா அது நல்லா இருக்காது, அதனால் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு மீன் குழம்புக்கு அதிகமாக ஆயில் யூஸ் ஆகுங்க. அதனால் இந்த ஆயிலை மீன் குழம்புக்கு அப்படியே யூஸ் பண்ணிப்பேன். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது மீதமுள்ள எல்லா மீன்களையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். மீன் குழம்பு எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக செய்யலாம் அப்படின்ட்டு வேற ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல் ரொம்ப டேஸ்டான ரொம்ப சூப்பரான பாப்புலேட் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு வீடியோ போட்டிருக்கேங்க. அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா விருப்பப்பட்டிங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது மீதமுள்ள எல்லா மீன்களையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போது அந்த சீக்ரெட்டான பொருள் என்னன்னு பார்க்கலாங்க. அந்த சீக்ரெட்டான பொருள் பார்த்திங்கன்னா சோம்பும் பூண்டும் தாங்க. எந்த ஒரு மீன் வறுவலுக்கும் சோம்பும் பூண்டும் சேர்த்திங்கன்னா தான் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல்லையும் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போது எல்லா மீன்களையும் ரொம்ப சூப்பராக பொறிச்சு எடுத்துக்கிட்டாச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனல் பிபி சவுத் இண்டியன் ஃபுட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு கமெண்டில் தெரிவிங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.